ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. ஸோ நம்மளுடைய ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்றான சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து பார்த்துட்டே வந்துருக்கோம். ஸோ முந்தைய பதிவில் என்ன பார்த்துருந்தோம், தத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்ணுக்கு திருமண ஏற்பாடுகள் அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க பயங்கர வெகு விமர்சையாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ சீதத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தத்தையினுடைய தந்தை வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது, தேவர்லோகே மண்ணிற்கு வந்தார் போல் இருக்கக்கூடியதற்கேற்ற மாதிரி ஒரு மனமேடை அதை வந்து அமைக்கிறார். ஸோ அந்த திருமணம் நடக்கிறதுக்கு ஒரே ஒரு நிபந்தனையும் உண்டு, என்ன அப்படின்னு சொன்னால், அந்த தத்தை வந்து யாழ் மீட்டுவதில் மிகுந்த திறமைசாலி. ஸோ யார் ஒருவன் தத்தையை யாழ் மீட்டுவதில் வந்து தோற்கடிக்கிறானோ அவனுக்கே வந்து தத்தையை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா அந்த ஒரு நிபந்தனை. ஸோ இப்படி ஒரு போட்டி நடத்துகிறோம், அந்த போட்டியினுடைய வெற்றியில் தத்தையைக்கு அந்த பையனை திருமணம் செய்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்தக்குண்டான பெர்மிஷன் எல்லாமே வந்து அந்த நாட்டினுடைய அரசரான கட்டிங்கரன் கிட்ட போய் சீதத்தன் வாங்கிட்டு வந்துட்டார். ஸோ பெர்மிஷன் கிடச்சிருச்சு, மண்டபத்தை உண்டு பண்ணிட்டாங்க, எவ்ரி திங் இஸ் ஓகே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போது மண்டபம் போட்டாச்சு. இந்த மண்டபம் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நிகழ்வு நடக்குதுன்னு முரசு அறிவிக்கணும் இல்லையா. ஸோ இந்த முரசு அறிவிக்க போகிறாங்க. அந்த மண்டபத்தில் ஒரு சில அந்த தத்தை நடந்து வரக்கூடிய பாதை எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாமே ஒன்று சொல்ல போகிறோம். அந்த தத்தையை எப்படி அலங்காரம் பண்ணி கூப்பிட்டு வராங்க அப்படிங்கிற அந்த செய்தியை இன்றைக்கி பார்க்க போகிறோம். சான்ஸே இல்லைங்க, ஹீரோ என்ட்ரி வர்றதுக்கு முன்னாடி எத்தனை விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கூடவே இந்த முரசு அறிவிச்சோன்னே இவங்களை தேடி வரக்கூடிய அரசர்கள் எப்படிப்பட்ட அரசர்களாக இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ரைட், சரி. ஸோ பிடிச்சிருந்தேன் ஒரு லைக் தட்டி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ரைட், ஓகே. ஸோ அரசர்னுடைய விருப்பத்தை, அதாவது பெர்மிஷன், ஸோ விருப்பத்தை வந்து பெற்றுட்டு வந்ததற்கு பிறகு சீதத்தன் வந்து இந்த மாதிரி ஒரு நகரனுடைய மத்தியிலேயே வந்து ஒரு மாபெரும் ஒரு மேடை வந்து அமைக்கிறார். அமைச்சு முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எல்லாருக்கும் இந்த செய்தி பரவணும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக அது முரசு அறிவிக்கணும் இல்லையா. ஸோ இந்த நாட்டினுடைய எல்லா திசைகள்லேயும் போய் முரசு அறிவிக்கிறதுக்குண்டான ஆட்கள்கிட்ட இந்த செய்தியை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஏவல்காரர்கள்ட்ட, அதாவது வேலைக்காரங்க, ஸோ தன்னுடைய ஏவல்காரர்கள்ட்ட அவர் கட்டளையிட, நல்ல பார்ப்பதற்கே ஒரு பயம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஆஜானுபாகவும் பயங்கர சூப்பராக இருக்கக்கூடிய சீதத்தன்னுடைய ஏவல்காரர்கள் போய் இந்த முரசு அறிவிக்கிறவர்களை பார்த்து இந்த மாதிரி செய்தியை சொல்கிறதுக்கு அவர்கள்ட்ட போகிறாங்க. அந்த முரசு அறிவிக்கிறவங்க எப்படி இருக்காங்களாம் பார்க்குறதுக்கு, நல்ல மங்களகரமான அணி புனைந்தோர் ஆகிய முரசு அறிவிப்போர் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க வந்து அந்த சமயத்தில் ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையாக இருக்கக்கூடிய ஆட்களாக கருதப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள்ட்ட போய் இந்த மாதிரி இந்த செய்தியை வந்து முரசு அறிவிங்க அப்படின்னு சொல்ல, அந்த முரசு அறிவிப்பவர்களுக்கு ஒரு நியதி உண்டு. அந்த நியதியின்படி அவர்கள் முரசு அறிவிக்கிறாங்க பாருங்களேன். எப்படி இதெல்லாமே நம்மளுக்கு சொல்லித்தராங்க பாருங்கள். ஞாயிறும் திங்களும் போன்ற, அதாவது என்ன, சூரியனும் சந்திரனும் போல நல்ல ஒளிமிகுந்த ஒரு தேகத்தை உடைய அருகப்பெருமானனுடைய அறநெறிகளை எல்லாம் சொல்லி, பிறகு இந்த தேவமாது போல மிகுந்த அழகுடைய இந்த தத்தையினுடைய அந்த திருமண நிகழ்வை பற்றியும் அவர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தான் வந்து அவங்க சொல்கிறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஸோ எப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அந்த முரசு எடுத்துகிட்டு போயாச்சு அந்த நகரனுடைய மத்தியிலிருந்து, அதாவது அந்த முரசனுடைய வேகம், சீதத்தன் சொல்லி அனுப்புறது அந்த முரசு அடிக்கிறதுனுடைய வேகம் வந்து வானே பிளந்து போகக்கூடிய அளவுக்கு அந்த முரசனுடைய சத்தம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய அந்த கட்டளை. அப்போ அதற்கேற்றார் போல் அவர்களும் மனசு வந்து அங்கே போகிறாங்க. போயிட்டு எப்படி முரசு அறிவிக்கிறாங்க பாருங்கள். வானம் பொழிய பூமி விளைந்து நல்ல வளம் பெருகி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அவர்களுக்குண்டான அனைத்து வகையான துயரும் நீங்குக, தேன் போல நல்ல இனிய மொழி பேசக்கூடிய கன்னியர் கற்பு நலம் தவறாத அவர்களுடைய வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக வாழ்க, உலகத்தில் இருக்கக்கூடிய மாந்தர்கள் அனைவரும் பெற்றோர் சொல் கேட்டவராயும் நாளும் நல்லபடியான ஒரு இல்லறத்தில் அவர்கள் வாழ்க்கையை நடத்துக, தவம் செய்ய புகுவோர், அதாவது ஐம்பொறிகளை அடக்கி ஐம்புலன்களை அடக்கி தவம் செய்ய புகுவோர், பிறவா நிலை அப்படின்னு சொல்லக்கூடியதற்குண்டான அந்த நிலையை அடைய போகக்கூடியவர்களுடைய சொற்கள் கேட்டு பிற மக்கள் அவர்கள் சொல் கேட்டு நடக்க, அந்த மாதிரி தவம் செய்யக்கூடிய போகக்கூடியவர் தனக்கு ஏதாவது ஒரு தேவைன்னு வரக்கூடிய காலில் அவர் எது கேட்டாலும் இல்லை என்று மறுமொழி சொல்லாமல் அவர்களுக்கு அதை வாரி வழங்கி அவர்களுக்கு கொடுக்க, அதற்கப்புறம் இந்த உடல்தான் இன்பம் அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க அது மேலேயே கவனத்தை வச்சு இல்லாமல் இந்த உடல் வந்து நம்மளுடைய பிறவா நிலைக்கு தான் முக்கியமான ஒரு கருவியாக இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு அருந்தவமான அந்த ஒரு வாழ்க்கையும் மேற்கொள்க அப்படின்னு சொல்லிட்டு, இது கூட நான் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்கிறேன், அதையும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதாவது நல்ல ஒரு மலர் நாள் ஆன அந்த மாலையை போட்டிருந்தா கூட அதுவே அப்படி உடம்பு வந்து நோகக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியதும், மெல்லிய சிறிய இடையும் உடைய தேவமாதருக்கு ஒப்பான அந்த நல்ல ஒரு அழகிய கூந்தலையும் நல்ல ஒரு சீரும் சிறப்பும் வாய்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வணிகனான மகளுடைய பெயர் தான் தத்தை அப்படின்னு சொல்லக்கூடியவன். அந்த தத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவனுடைய
தந்தை யார் அப்படின்னு சொன்னால், பெரும் வணிகரும் அந்த வணிகர் குலத்திலேயே மிகப்பெரிய ஒரு வள்ளலுமான சீதத்தன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இந்த அரசர் பார்த்திங்கன்னா இன்னொரு இந்த ஒரு வணிகர் பார்த்திங்கன்னா ஒரு அரசரான கழுலவேகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரசருடைய குலத்தின் வழி தோன்றியவர். அவர்களுக்கு அவருக்கு பெற்ற பிள்ளை தான் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முன்வினை பயன், நல்லா முழுக்க நல்ல முன்வினை பயனும் கூட எல்லாமே நல்லவினை பயன் தானா, அத்தனை நல்வினை பயன்களும் முழுக்க முழுக்க பெற்றிருந்தவர் தான் வந்து அவருடைய பெண்ணு. மிகுந்த பெருமைக்குரிய இசையில் வந்து அவள் வந்து அந்த இசை மீட்டுவதில் அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு அறிவிற்கு ஒப்பு வேற யாருமே கிடையாது. அவளுடைய இசையில் காமதேவனே அப்படி மயங்கி போய் வந்து அப்படியே அமைதியாக பேசாமல் உட்காந்துருவானா. இப்படிப்பட்ட இன்னிசை மீட்டக்கூடிய, அதாவது நரம்பு மீட்டி அந்த நரம்பை தட்டி அந்த இசை மீட்டக்கூடிய மகரையாழில், இந்த திறம் வாய்ந்த இந்த ஒரு பெண்ணை, தத்தையான இந்த பெண்ணை எந்த ஒரு ஆடவன் தோற்கடிக்கிறானோ அவன் அரசன் முதலாக பிற மூன்று குலத்தில் பிறந்திருந்தாலும், அந்த குலத்திலேயும் எந்த வகுப்பை சேர்ந்திருந்தவனாக இருந்தாலும் சரி, தத்தையை யார் ஒருவன் தோற்கடிக்கிறானோ அவனுக்கு அந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த வணிகரான சீதத்தனுடைய உத்தரவு அப்படின்னு சொல்லி அந்த அவனுடைய ஆணை அப்படின்னு சொல்லி அந்த முரசு அறிவிக்கப்படுது. ஸோ அந்த நாட்டினுடைய அரசரான, அதாவது நிலமணிகளினுடைய அந்த மார்போடு தழுவி அப்படின்னு சொல்லி அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த நிலத்தை ஆளக்கூடிய ராஜாக்கு ஒரு ஒப்பனைங்க, அந்த ராஜாவான இவர் யார், கட்டியங்காரன். ஸோ அவனுடைய பெருமைகளை சொல்லி, அந்த நிலத்தினுடைய பெருமைகள் சொல்லி, அந்த அறநெறிகளெல்லாம் சொல்லி, முதல் அறிவிப்பை வந்து ராஜாவுக்கு சொல்லி, அதற்கப்புறம் இந்த இவர்களுடைய அந்த செய்தியெல்லாம் சொல்லி, எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பயங்கரமாக முரசு அறிவிக்கிறாங்க. இந்த முரசு அறிவிச்சதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி என்னாகும், அந்த முரசை கேட்டு எல்லா அரசர்களும் பிற ஆட்களும் வர ஆரம்பிப்பாங்க இல்லைங்களா. அப்படி வர ராஜாக்களினுடைய திறன் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். தாழ்வணிந்து வணங்காத பகை அரசர்களை எல்லாம் தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு வீரம் மிகுந்த அந்த ஒரு ராஜா என்ன பண்ணுவாராம், அந்த பகை அரசர்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த பட்டத்து யானை இருக்கு பாருங்க, அதனுடைய மத்தகம், மத்தகம்னா அந்த யானையினுடைய முன்பகுதி பயங்கர வலுவாக இருக்கக்கூடிய இடம், அந்த யானையினுடைய மத்தகத்தை வாளும் கூறிய வேலும் கொண்டு அப்படியே அடித்து அதை உடைக்கும் பொழுது அந்த குருதியும் அதனுடைய அந்த சதையெல்லாம் வந்து அந்த வாளில் இன்னுமே அப்படி இருக்குமா, அந்த அளவுக்கு கூறிய வாளை உடைய நல்ல இந்த மண் உலகத்தையே அந்த பூமியவே வந்து அப்படி தலைகீழாக புரட்டி போட்டு எடுத்துக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வாய்ந்த, யாராலும் தடுத்து நிறுத்த முடியாத ஒரு யானை படையை உடைய அத்திராபுரியினுடைய மன்னர் வந்து தத்தையை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்தாராம். இன்னொரு மன்னன், பகைவரால் அழித்தொழிக்க முடியாத வீரக்கழல், அதாவது மிகுந்த ஒரு சத்தம் வாய்ந்த ஒரு வீரக்கழல் அணிந்த, மத யானையவே அடக்கும் ஆற்றல் உடைய பெருங்குன்று, குன்றுனா பெரிய ஒரு மலை போல் இருக்க ஒரு சின்ன ஒரு மலைன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அது போல் இருக்கக்கூடிய ஒரு பேர் குன்று, அந்த பெருங்குன்றையே வந்து மணி வட்டல் போல் தூக்கிற, வட்டல்னா தட்டு சாப்பிட்ற தட்டு, அந்த மணி வட்டல் போல் அப்படி உருட்டி தள்ளக்கூடிய அளவுக்கு மிகுந்த வளம் வாய்ந்த, எந்த எப்பேற்பட்ட வேலும் வாளும் வந்தாலும் கூட அதன் மேலே ஒரு சிறு அளவு கூட பயப்படாமல் எதிர்த்து நிற்கக்கூடிய வலுவுடைய யானைப்படை உடைய காம்பிலி நாட்டு மன்னனான பாலகுமரன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் அந்த போட்டிக்கு பங்கேற்கிறதுக்காக வந்தாராம். இன்னொரு மன்னன் பாருங்கள், நல்ல ஒளிபொருந்திய கனி மணி கடகம், கடகம்னா அந்த கையில் போடுறதுக்குன்னு நினைக்கிறேன், ஸோ ஆமாம் கரெக்ட் தான், ஸோ நல்ல ஒளிபொருந்திய மணி கடகத்தை முன்கையில் அணிந்தவரும், நல்ல அந்த திரண்டு உருண்டு இருக்கக்கூடிய தோள்களில் அந்த வில்லை வந்து இப்படி ஏந்தி இருக்கிறதுனால அந்த வில் பட்டே இந்த இடத்துல ஒரு தழும்பு இருக்குமோ, எந்நேரம் அந்த வில் ஏந்தி இருக்கக்கூடிய மிகுந்த வலுவுடைய அரசனான வாரணாசி அரசன், நல்ல தேன் சிந்தக்கூடிய அழகிய மலர் மாலை அணிந்து இந்த போட்டிக்கு வந்து அவர் வந்தாராம். அடுத்த ராஜா பாருங்கள், நல்ல திகளுடைய, திகழ்ல என்ன ஒரு அதற்கு ஒப்பே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திகளுடைய நல்ல ஒரு ஒரு ஒளி பொருந்திய மணிமுடிகள் அணிந்த, அந்த கிரீடம் அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த அரசர்கள் எல்லாமே சுற்றி நின்று அவர்களுடைய அந்த கிரீடத்தில் இருக்கக்கூடிய அந்த வைரம் இருக்கு பாருங்க, அது பயங்கர அப்படியே பயங்கர மினுமினுமினுமினு மின்னி இருக்க, அந்த சுற்றி இருக்கக்கூடிய அரசர்கள் எல்லாமே இப்படி காலில் விழுந்து வணங்கி இடைவிடாது வாழ்த்தி வணங்கி இருக்கக்கூடிய அரிய முடி மணிமுடி அணிந்த வெற்றிக்கு வந்து இவனே ஒப்பு, அவனை இவனை தவிர வெற்றிக்கு வேறு யாருக்குமே போகாது அப்படின்னு சொல்லக்கூடிய வேந்தர்க்கு வேந்தனாகிய அவந்தி நாட்டு மன்னன் வந்து நல்ல முரசொலிக்க அப்படியே அந்த இடத்துக்கு வந்தானான். எப்படி அப்படின்னு சொன்னால், பிடிக்குள் அகப்படும் துடியடை தத்தையை மணப்பதற்காக, அவளுடைய அந்த இடை அதாவது இடுப்பினுடைய இது வந்து எந்த அளவுக்கு இருக்குமோ அப்படியே அந்த பிடிக்குள் அகப்பட்டுருமா, ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இது கொஞ்சம் கூட மெருகேற்றி சொல்கிறது தான், பட் இருந்தாலுமே அந்தளவுக்கு சிறிய இடை வந்து தெரியல, நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படி ஒரு பண்ணேன்.
அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த தத்தை மணக்கிறதுக்காக அந்த ராஜா அப்படிங்கிறவன் வந்தானான். யார்? அவந்தி நாட்டரசன். இன்னொரு ராஜா பாருங்க, தன்னுடைய பிறந்த நாள் முதல் அரசாட்சி எடுத்த நாளிலிருந்து வெண்ணிற ஆடை உடுத்தி எப்பேற்பட்ட அரசர்களும் எந்நேரமும் அவனை வணங்கி இருக்கக்கூடிய நல்ல ஒளிபடைத்த ஒளியும் ஒளியும் படைத்த வீரக்கழல் அணிந்த கருடனுடைய கொடி, அதாவது திருமால் போல கருடனுடைய கொடி உடைய எப்பெரும் போர்களெல்லாம் வென்று அதனுடைய திறமைகளெல்லாம் கைதேர்ந்திருக்கக்கூடிய நல்ல இலை போல ஊசி போல இருக்கக்கூடிய நல்ல கூரிய வேலையும் கையிலேந்திய அயோத்தி நாட்டு அரசனும் இந்த இடத்திற்கு வந்தானான். யாருக்கு? தத்தையை திருமணம் முடிப்பதற்காக. அந்த அரசர்கள் முதலாக பெருஞ்செல்வந்தர்களும் வணிகர்களும் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த நகருக்கு வந்து அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு அந்த பெண்ணை வீழ்த்தி திருமணத்தில் வந்து திருமணத்தில் இது அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள போனோம் அப்படிங்கிறதுக்காக அந்த நகருக்குள்ளே வரும்பொழுது அந்த நகரம் எப்படி இருந்தால் பார்க்குறாங்க, அந்த சந்து பொந்தில் எல்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருந்ததுன்னா, இந்த நெசவு செய்யும்பொழுது இந்த பாலை போடும்போது அந்த நூல் எப்படி குறுக்கையும் நெடுக்கையும் போயிட்டுருக்கும் அப்படின்னு நெருக்கு இருக்கும்ல, அதுபோல் இருந்துதான். இந்த தேன் வந்து நல்லா அப்படியே பருகி குடிப்பதற்காக அந்த வண்டுகள் எல்லாம் மொய்க்கும் பொழுது அந்த இடம் எப்படி இருக்கும், அந்த கைமையை கைமையன்று இருக்கும் தெரியுங்களா, அதுபோல் அந்த இடம் வந்து இருந்துதான். எல்லாரும் அப்படி வந்து சுற்றி அந்த இடத்த சுற்றி இருந்தாங்களா, அந்த போட்டி எப்போ தொடங்கும் நம்ம போய் போட்டியில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கேற்ற மாதிரி. அப்படிப்பட்ட அந்த மேடையை சுற்றி அவர்கள் இருக்க அந்த மேடைக்கு வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு வரணும் இல்லையா. இன்னும் இப்போதைக்கு அந்த பொண்ணு இப்போ வரப்போகிறதே இல்லை, ஆனால் அந்த கூப்பிட்டு வரக்கூடிய அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்களேன். அப்போது அந்த பெண் நடந்து வரக்கூடிய அந்த பெண்ணினுடைய ஒரு அழகை சொல்லி சொல்கிறாங்க பாருங்க, உருக்கி ஊற்றிய செம்பன் போல 5 விரற்கடை அளவு. இது வந்து ஒரு விரற்கடை, இப்போ நம்மளுடைய ஆள்கடி வரணும்னா இந்த ஒரு ரேகை இருக்குல்ல, இது ஒரு விரற்கடை. ஸோ அப்படி பார்த்தோம்னா 5 விரற்கடைங்கிறது மேக்ஸிமம் அட்லீஸ்ட் இவ்வளோ தூரம் அது வந்துடும், இவ்வளோ தூரம் இருக்குன்னு வச்சிங்களா, 5 விரற்கடை. அந்த பொண்ணினுடைய முடியினுடைய தடிமன் அத்தச்சோடா 5 விரற்கடை அளவு நல்லா இருக்கக்கூடிய அழகிய மலர்கூந்தல் உடைய அந்த தத்தையினுடைய செல்வத்திற்கு ஏற்ப அந்த நிலத்தை வந்து நல்ல அழகாக அப்படி பண்படுத்தி அப்படின்னு சொன்னால் நல்ல மேவி அழகாக சமன்படுத்தி அதில் வந்து புணுகு, அதற்கப்புறம் பன்னீரெல்லாம் தெளித்து வெண்ணிற வாசனை பொடிகளெல்லாம் போட்டு இன்னிசை முழங்கக்கூடிய அப்படி வண்டுகள் மொய்க்கக்கூடிய அந்த ஒரு மலர்கள் எல்லாம் தூவி அதற்கு மேலே விலை மதிக்க முடியாத வெண்ணிற பட்டு பரப்பி நல்ல அந்த வெண் பட்டு பரப்புனதுக்கப்புறம் நல்ல புதுசாக பூத்து குலுங்கி இருக்கக்கூடிய அணிச்ச மலர்கள் எல்லாத்தையுமே 5 முழம் அளவுக்கு, இது ஒரு முழம் 5 அடினா இது 1 அடி, 1 முழங்கிறது ஆல்மோஸ்ட் 1 அடி, 5 அடி நீளத்துக்கு வந்து அந்த அணிச்ச மலர்களை பரப்பி அது அப்படியே ஒரு அன்னப்பாவை போல் அந்த பொண்ணுனுடைய கால் நொந்தரவே கூடாதான். எங்கே? வீட்டிலிருந்து அந்த இதுக்கு மேடைக்கு கூப்பிட்டு வர வீடுனா அந்த பொண்ணு எப்படின்னு தேரில் வந்து இறங்கும், அங்கேருந்து அந்த மேடைக்கு கூப்பிட்டு போகிறக்கு இத்தனை ஆர்ப்பாட்டம் பாருங்க, அவர் பண்ணி வச்சுருக்க வேலை, அவங்க அப்பா சீதத்தன் பண்ண வேலை. அப்போது இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணினதை பார்த்தோன்னே அங்கே இருக்கக்கூடியவர் அந்த 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 பார்வை எப்படி இருந்ததுன்னா, தனக்கு ஒப்பான பிற பணக்காரர்களையும் பிற வணிகர்களையும் செல்வந்தர்கள் எல்லாம் ஏழைன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஆகிப்போச்சோம், ஐயோ இந்த அளவுக்கெல்லாம் யாருமே பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அப்படி ஒரு ஏற்பாடு அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல இருந்து தான். அப்போது அது அந்த ஏற்பாடு அந்த இடத்துல நடந்துருச்சா. இப்போ இந்த பொண்ணை வந்து இங்கே அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இப்போ நம்ம அந்த பொண்ணுக்கு டைவெர்ட் ஆகும், அந்த சீன் அங்கே விட்டுட்டு இப்போ நம்ம அந்த பொண்ணுக்கு டைவெர்ட் ஆகும். அப்போ இந்த பொண்ணை அலங்காரம் பண்ணுறாங்க. அலங்காரம் பண்ணும்பொழுது அந்த பெண்ணினுடைய தோழி யார், அந்த பொண்ணு பேர் மறந்துட்டேன், வீணாபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொண்ணு, ஏதோ அந்த நிலா இருக்குல்ல அந்த நிலாக்கே வந்து அழகாக 2 குண்டலம் அப்படியே போட்டு நல்ல அப்படியே நொந்து இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற மாதிரி அந்த அணிமணிகளெல்லாம் மேலே போட்டிருக்கிறதே வந்து அப்படியே கஷ்டமாக இருக்கும், அப்படி இருக்கக்கூடிய அளவுக்கு நல்ல இழி ரொம்ப அழகாக சிறிதாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இடையூடிய அந்த ஒரு பெண்ணே அப்படின்னு சொல்லி அந்த தோழி வந்து அந்த பெண்ணை கூப்பிட்டுட்டு, பண்டைய காலத்திலிருந்து திருமண ஒரு முறைகள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் திருமண முறைகள் இருக்குங்க நம்மளுடைய கலாச்சாரத்தில். ஸோ அந்த திருமண முறைகள் எல்லாம் வந்து இந்த தோழியான வீணாபதி விளக்கி சொல்கிறா. எதுக்குன்னா, என்ன தான் ஒரு பொண்ணு அப்படின்னு இருந்தாலுமே ஜாலியாக இருந்துருச்சு, அடுத்த கட்டிட்டு போகிறா அப்படின்னு சொன்னால் மனசில் ஒரு கருக்குன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து நிவர்த்தி பண்ணுவதற்காக அந்த பொண்ணுக்கு வந்து பழைய திருமண முறைகள் எல்லாம் விளக்கி சொல்லி அந்த பொண்ணுடைய மனசில் இருக்கக்கூடிய கொஞ்சம் ஒரு துயர் நீங்குவதற்காக அவள் வந்து ஹெல்ப் பண்ணுறான். எல்லாத்தையும் சொல்லி அந்த பொண்ணுக்கு வந்து நல்ல பொற்சுண்ணமெல்லாம் பூசி நல்லா கொஞ்சம் கூட அலங்காரம் எல்லாம் பண்ணிவிட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மகரையாளிலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு இன்னிசையில்
உன்னைய தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்த அரசர்கள் எல்லாம் தான் உண்மையாலுமே தோர்த்து போய் அப்படியே மயங்கி போய் நிற்பாங்களே தவிர எனக்கு இன்னும் பெருசாக இதை ஒன்றும் நடக்கிற மாதிரி ஒன்றும் தோணலை அப்படின்னு சொல்லி இது நெகட்டிவாக சொல்ல அந்த பொண்ணு ஒரு பூஸ்டப் பண்ணுற போனால் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கான்னு சொல்லி கமண்டர் 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 அப்படிங்கிற மாதிரிங்களா அந்த மாதிரி ஒரு ஃபேக்டர் தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு சரிங்களா. ஸோ அதெல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு சீன் அந்த இடத்துல ஒரு கட் பண்ணிவிட்டு திருப்பி அங்கே வருவோம். இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அன்னைக்கு நாள் பார்க்கும் பொழுது திங்கக்கிழமையில் ரோஹிணி நட்சத்திரம் கூடிய அந்த ஒரு நாளில் நல்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் திரண்டு கூடியிருக்கக்கூடிய அந்த ஒரு நாளில் சந்திராபானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சோதிட நூலில் இருக்கக்கூடிய எல்லா வித்தைகளையும் கரைகான கண்டு தெளிந்த ஒரு நிமித்தகர் சொல்கிறார் என்னென்னா இந்த திங்கக்கிழமையும் ரோஹிணி நட்சத்திரமும் கூடிய இந்த நாளில் இன்றைக்கி தெரிஞ்சிடும் யார் வந்து தத்தையை திருமணம் செய்து கொள்ளக்கூடியவன் யார். ஸோ தத்தை யாருக்கிட்ட வந்து தன்னுடைய அந்த தோல்வியை ஒப்புக்கொள்ள போகிறா யார் இன்றைக்கி அந்த முடிவு அப்படிங்கிறது. ஸோ ரிசல்ட் இன்றைக்கி வந்து தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாம் பயங்கர ஆவலாக அந்த இடத்துல உட்காந்துட்ருக்காங்க. இப்படி உட்காந்துட்டு இருக்கும்பொழுது இப்போ நம்ம திருப்பி எங்கே போவோம், இந்த இடத்த விட்டுட்டு அந்த பெண்ணுக்கு வந்து அலங்காரம் செய்கிற இடத்துக்கு போவோம். அப்போ அந்த பெண்ணை எப்படி அலங்காரம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நல்லா அந்த வண்டுகள் மொய்க்கக்கூடிய எல்லாருமே வண்டு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அவ்வளோ நறுமணமும் அவ்வளோ அந்த இடம் வளமாக இருக்குங்கிறதுக்காக அந்த இடத்த சொல்கிறாங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நல்ல மனமுள்ள அந்த நெய்யை வந்து எடுத்து அந்த பெண்ணினுடைய கையெல்லாம் அப்படியே சிவக்கக்கூடிய அளவிற்கு பூசி வெள்ளோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலரை மலரனுடைய பூத்தாது. ஸோ அந்த மகரந்த மலர் இருக்கும் இல்லை அதை போட்டு நல்ல குழம்பு போல் அரைச்சி அந்த பெண்ணினுடைய உடலெல்லாம் அப்படியே பூசி விட்டு குளிக்க வைக்க போகிறாங்க. வேறு ஒன்று அந்த காலத்தில் சோப்புக்கு பதிலாக இப்போ இதை போட்டோம்னா எப்படி மனமாக இருக்கும் அந்த மாதிரி போட்டுட்டு குளிக்க வைக்கணும். இப்போ குளிக்க வைக்கிறதுக்கு தண்ணி எங்கேருந்து வருது தெரியுங்களா, கங்கை நதியில் இருந்து தங்க குடத்தில் வந்து யானை மேலே இருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த தண்ணியை தான் இந்த பொண்ணு மேலே ஊற்ற போகிறாங்களா. சரி அந்த தண்ணியாவது ஊற்றுறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. என்னென்ன பண்ணுறாங்க பாருங்களேன், நலம் ஊட்டுவனவாகிய ஸோ நல்லது கொடுக்கக்கூடிய ஏலம் லவங்கம் நன்னாரி சாதிக்காய் சண்பகம் அதிமதுரம் சுரப்புனை இதெல்லாம் சேர்த்து இது கூட வாசனை பொருட்களான அகில் சந்தனம் கற்பூரம் கஸ்தூரி குங்குமம் நாவல் திப்பு நாவல் திரிவலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏழையும் போட்டு ஆகும்போது எனக்கு 14 ஐட்டம் உள்ள போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது எல்லாத்தையும் போட்டு கலந்து நல்ல பாம்பினுடைய படம் போல் இருக்கக்கூடிய அல்களுடைய அந்த தத்தை வந்து நீராட்டினார்களாம். இதெல்லாம் குளிக்க வச்சு அந்த பொண்ணை வந்து எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த நீண்ட அந்த முடியை வந்து அப்படியே நல்லா அழகாக சீவி வெண்ணிற துணியினால் இப்படி இருக்க கட்டி அந்த பொண்ணினுடைய ஓகே ஸோ மார்பு தோல் எல்லாத்துலேயுமே அதை அவங்க நல்லா அழகாக எழுதியிருக்காங்க. நிறைய பேர் அதை எப்படி எடுத்துக்குவீங்கன்னு தெரியல. ஸோ அதனால் நம்ம காமன் அப்படியே சொல்லிடுறேன், மார்பிளையும் அந்த தோல்லையும் வந்து நல்ல சந்தனத்தை வந்து அப்படியே குழப்பி அந்த மேலே எல்லாத்தையும் பூசிட்டு தெளிந்த வெள்ளை நிறமுடைய சிலம்பு பொன்மணிசை கிங்கினியும் பாதத்தில் அணிவித்து இன்னிசை பண்மீட்டக்கூடிய நல்ல அந்த வண்டுகள் மொய்க்கக்கூடிய அழகாக இருக்கக்கூடிய முல்லை மலரை வந்து அப்படி செண்டு போல் வச்சு அந்த பொண்ணினுடைய தலையில் வந்து சூடி விடுறாங்களாம். நல்ல அந்த இது மட்டும் இல்லாமல் எழில் சிந்தக்கூடிய வானவில் போன்று இருக்கக்கூடிய முத்து வடம், ஸோ முத்து வடம்னா இந்த மேலே போடக்கூடியது அந்த பெண்ணினுடைய அந்த மார்பையும் அந்த முதுகு பகுதியும் இப்படி மறைக்கிற மாதிரி அந்த போட்டு விட்டுட்டு நல்ல ஒளி சிந்தக்கூடிய மணிச்சுண்ணம், சுண்ணம்னா பொடிங்க வாசனை பொடி, அதில் வந்து அந்த ஒளிமிக்கக்கூடிய அந்த மணிச்சுண்ணம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது அந்த ஒளிமிக்கக்கூடிய பொன் சுண்ணம்ங்கிறாங்க, ஏதோ தங்க கலந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மேலே பூசிட்டு தான் அந்த மணி வடத்தை மேலே வைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கேப் இருக்கும்ல, அந்த கேப்லலாம் பார்த்தீங்கன்னா நல்ல அப்படி விரலில் வந்து அந்த கேப்பெல்லாம் நீட்டாக அப்படியே அந்த பொன் சுண்ணத்தினாலே இப்படி இப்படி பூசி அந்த பொண்ணு வெளியே வந்து அப்படி சும்மா தக்க 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 தக்கன்ற வடிவேல் ஜோக் மாதிரி ஆகிப்போச்சு. தகதகான்றிருந்த அந்த ஒளி வந்து அப்படி மேனியினுடைய ஒளி பிரகாசிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பெண்ணுடைய கண்ணுக்கு வந்து மை போட்டதை சொல்கிறாங்க பாருங்கள். நல்ல ஒரு அரிய குளத்தில் அழகாக இருக்கக்கூடிய அந்த ஒரு குளத்தில் இருக்கக்கூடிய அந்த மீன்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த மீன்கொத்தி பறவை மேலே ஒரு பயம் வந்து அந்த நிலவழியே போய் அது குதிச்சு போய் அந்த நிலாவில் போய் இது தஞ்சம் முகுந்துருச்சான். அதுபோல் அந்த பெண்ணினுடைய முகம் வந்து அந்த நிலா போல் அவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய அந்த இதில் அந்த கண் பார்க்கறதுக்கு மீன் தானோ அப்படின்னு பார்த்தா இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அது கண்ணு தான் அப்படின்னு தூரத்துலேருந்து பார்க்கக்கூடியவர்களுக்கே அது என்ன மீன் இருக்குது அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்களுக்கு இல்லை இல்லை அது கண்ணு தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்றாற் போல் அந்த மையை வந்து அவ்வளோ அழகாக அப்படி கருப்பாக வந்து அந்த இடத்துல தீட்டி விட்டுருந்தாங்களாம். ஸோ அதற்கப்புறம் என்ன சொல்ல அந்த மேடையினுடைய அழகு இருந்தது பாருங்கள். அதை ஏற்கனவே சொல்வளம் வாய்ந்த புலவர்கள்னால அந்த மேடையினுடைய அழகையே வந்து வாய்விட்டு பாட முடியாத அளவுக்கு ஒரு கஷ்டத்தில் இருந்த ஒரு சூழ்நிலையில் இந்த பெண்ணும் அங்கே வரும்பொழுது அவர்களுடைய நிலை என்ன ஆச்சு அப்படிங்கிறதே சொல்ல முடியாத அளவுக்கு
இந்த அழகிற்கே ஒரு அழகு சேர்ப்பார் போல் அந்த ஒரு பெண் வந்து அந்த இடத்துல நல்ல ஒரு முரசு ஒழிக்கவும் சங்குகள் முழங்கவும் நல்ல ஒரு கடல் வந்து ஆரவரித்து அப்படி ஆர்ப்பரித்து அப்படி வந்தால் எப்படி இருக்கும், அது போல் வந்து அப்படியே வளைந்து நெளிந்து இருக்கக்கூடிய மிகுந்த அழகுடைய அந்த தத்தை அப்படிங்கிறவ அந்த எல்லாரும் அப்படியே நெஞ்சு உருகி மனசு வந்து அப்படியே மயங்கி போய் நிற்கக்கூடிய அளவுக்கு அந்த பெண் அந்த இடத்துக்கு அப்படியே வந்தாலாம். பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது யோசிச்சு பார்க்கும்போது. ஸோ அந்த இடத்துக்கு அப்படியே வந்தாலாம். அந்த பொண்ணோட வரும்பொழுது பார்த்தீங்கன்னா என்ன நல்லா கொண்டு வராங்க பாருங்க, சும்மா அந்த பொண்ணு மட்டும் வரல, என்ன நல்லா கொண்டு வராங்க பாருங்க, பறந்து ஒளி வீசக்கூடிய பசும்பொன் கண்ணாடியும் கொடியும் அங்குசமும் ஒளி வீசக்கூடிய நல்ல ஒரு வெண் முரசும் பூரண கும்பமும் அமுதை வந்து கொழிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய வெண்ணிலவு போல அந்த ஏதோ வெண் நிலாலேயே போய் தோண்டி எடுத்துட்டு வந்த நல்ல அணிமணிகள் பூந்த நல்ல ஒளி வீசக்கூடிய கவரி, கவரின்னா இந்த சாமரம் வீசுவாங்கல்ல அது, அந்த கவரியும் இரு கயல் விழி போன்ற இருக்கக்கூடிய அந்த கண்களோடு அந்த பெண் வந்து அந்த இடத்திற்கு வந்தாலாம். இவளை யார் ஒருவன் யாழ் மீட்டுவதில் வந்து தோற்கடிக்கிறானோ அந்த தோற்கடிக்கிறவனுக்கு இந்த பெண் வந்து மாலை போடணும்ல. அந்த மாலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல பசும்பொன் மாலை, அந்த மாலை வந்து முழுக்க முழுக்க தங்கத்தினாலான அந்த ஒரு மாலை. அந்த மாலையை வந்து எதில் வச்சு எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னால் மாணிக்கங்கள்னால் பதிக்கப்பட்ட ஒரு செப்புன்னு சொல்கிறேன், செப்புனா ஒரு பெட்டி மாதிரிங்க, மாணிக்கங்கள்னால் பதிக்கப்பட்ட அந்த பெட்டியில் தங்கத்தினால் ஆன மாலை அதுக்குள்ளே வச்சு அந்த மாலையை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்களாம். அந்த அந்த அதுக்கு பின்னாடி கொண்டு வராங்க பாருங்க, பொறுக்கி எடுத்த மாணிக்க கற்கள்னால் அப்படின்னா என்ன, ரொம்ப பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்த மாணிக்க கற்கள்னால் ஆன அந்த மகரையாள், அந்த மாணிக்கங்களை வந்து அந்த மகரையாளில் பதிச்சிருந்தாங்களாம். அந்த மகரையாளை பின்னாடி எடுத்துகிட்டு வரும்பொழுது அந்த மகரையாளே தெரியலையாம். ஏன் அப்படின்னு சொன்னால் அவ்வளவு பூக்கள் வந்து அந்த மகரையாள் மேலே அந்த மாலைகள் போட்டு அந்த மாலைகளை சுற்றி இருக்க வந்த வண்டுகள் முயற்சிட்டு இருந்தது கூட அப்படியே அதுவே அந்தனுடைய சத்தம் வந்து ஒரு ரீங்காரம் வந்து ஒரு இன்னிசை போல் இருந்துதான். இப்படி அந்த பொண்ணு வந்து ஒரு அப்படி புடை சூழ அந்த பொண்ணு வந்து அந்த மேடைக்கு நடந்து வர்றான். வந்ததுக்கப்புறம் என்னாச்சு நாளைக்கு பார்ப்போம். ஆனால் டயர்டுங்க, ஒரு பிள்ளைய அலங்காரம் பண்ணி கூப்பிட்டு வரக்குள்ள நான் நாலு டம்ளர் இது குடிக்கணும், அது சத்துமாவு குடிக்கணும் போல் இருக்குது. பொண்ணுங்கனால இம்ஸ் தான், பரவாயில்ல, அழகாக தான் இருப்பீங்க பார்க்குறதுக்கு. இப்படியெல்லாம் பார்த்தான். எனிவே பார்க்கலாம் நாளைக்கு என்னாச்சு அப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போம். ஸோ அந்த பொண்ணு வந்தாலா எப்படி, அந்த ராஜாக்கள் கூட என்ன போட்டியாச்சு, அது என்ன, எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் கூட வரணும்னு இருக்குது, நாளைக்கு பார்ப்போம். ஆத்தடி இதே 22 நிமிஷம் ஆகிப்போச்சு. ஸோ நாளைக்கு சந்திப்போம், பிடிச்சிருந்துருக்கும் இன்றைக்கு வீடியோ அப்படின்னு நம்புகிறேன். நாளை சந்திப்போம். ஸோ அதுவரையும் தொலைதறி தினங்கள் நான் உங்களிடத்தில் தண்டப்பாணி. நன்றி.